ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இனிஷியல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலிங் கூட தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இன்னும் போட வைக்கிது. நம்ம அகாடமிக்ஸ் தாண்டியும் நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ப்ரொவைட் பண்ணி எடுத்தலாம், ஏன்னா கவுன்சிலிங் வரப்போகுது. ரைட், இப்போது அதோட ஒரு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல் இண்டியா கோட்டா நடக்குது பார்த்திங்களா. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் என்னென்ன மார்க் ஸோனுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், மார்க் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இதில் எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்குங்கிறது தான் உங்களுக்கு குழப்பம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து இப்போ 536 எடுத்திருக்காரு. 2018 ஆல் ஆல் இண்டியாவில் சீட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, 2019 வரப்போ 582K அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. பட் நீங்கள் ரேங்கு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். ஸோ ரேங்க் இங்கே 10,000, இங்கே 12,000. ஸோ இந்த ஜோனில் இருக்கக்கூடிய வேரியன்ஸ் தான் பார்க்கணும். இங்கே ஏன் இங்கே 12,000 கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த இயர்லேருந்து இந்த இயர் எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வருஷம் வருஷம் நான் சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆகுதுக்கண்ணா. ஸோ எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேங்குக்கு சீட் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு சீட்டு அலகேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ரியலாக கட் ஆஃப் நம்ம போடணும் ஆல் இண்டியா கோட்டாவில். சரி, அப்போது இந்த ரியல் கட் ஆஃப் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது? மார்க் ஜோனை பேஸ் பண்ணியா இல்லை ரேங்க் ஜோனை பேஸ் பண்ணியானா? நீங்கள் ரேங்க் எடுத்துக்கிட்டால் போதும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் நம்ம ஆல் இண்டியாவில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்னு ஐடியா வந்துடும். நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்குது, அது நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுமான்னு. என்னோட சஜஷன், இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அதுக்கான அமௌண்ட் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பட் எப்படி ஹோப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவும் இதில் நான் சொல்லிடுறேன். சரி, பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியில் எனக்கு தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கோச்சிங் கிளாஸஸ்க்கான ஃபஸ்ட் டைம் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோவோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அகாடமிக் டீட்டெயில். உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு டைம் பத்தலை அப்படின்னா கமெண்டில் பாருங்கள், ஃபஸ்ட் இதிலே கொடுத்துட்டேன் மெயின் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெயின் கண்டென்ட்க்கு போயிடலாம். ரைட், ஏன்னா இப்போ நீங்கள் 1 இயர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இதில் கூட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. பாருங்கள், நம்ம இன்னும் நீட் 2025க்கு ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான பயிற்சி வகுப்புகள் சொல்லக்கூடிய கோச்சிங் கிளாஸஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. வெரி சூன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அட்மிஷன்ஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம என்னென்ன மீடியத்தில் நடத்துகிறோம் அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு வழியிலுமே நடத்துகிறோம் பைலிங்குவல். ஸோ ஒரு பைலிங்குவலில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக இப்போ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் வேர்ட்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் திங்கிங் உங்களோட எபிலிட்டி தமிழாக இருக்கும் பட்சத்தில் இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டதை தாண்டி கற்றுக்குவீங்கன்னா எஸ், நீங்கள் அதுக்கு தான் மெயினாக கோச்சிங் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணுறது. ரைட், ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூலில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுவீங்க, நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன், இது எனக்கு ஃப்யூச்சரில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இங்கே நீங்கள் வர்றது பேர்லேயே அதில் கொடுத்துருப்பாங்கன்னா இட்ஸ் அ கோச்சிங் கிளாஸஸ். கோச்சிங் கிளாஸஸ்னால் நீங்கள் லேர்ன் பண்ணுறத எக்ஸாம் பேஸ்டு. இந்த இடத்துல லேர்னிங்கிறது கோச்சிங்கிற சவரப்போ நீட்டுக்காக மட்டுமே நீங்கள் படிக்க போகிறீங்க. லேர்னிங்கில் இதை நீங்கள் நீட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஜெஇக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, எது நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கோச்சிங்கில், அதுவும் நீட் கோச்சிங் கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணி படிப்பீங்க. நீட்டுக்கு தேவையான ஓவரால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஸ் என்ன, ஒரு பிகினர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு டாப்பர் அதை எப்படி சஸ்டெயின் பண்ணணும், இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங்கில் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ கோச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங்கை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட், நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் செப்பரேட்டாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு. பாய்ஸ்க்கும் தனியாக நம்ம வார்டன் கொடுத்துருவோம், கேர்ள்ஸுக்கும் தனியாக நம்ம வார்டன் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்க சார், இந்த கேம்பஸ்க்குள்ளே தான் இந்த வார்டன் அண்ட் ஹாஸ்டலில் ஃபெசிலிட்டி இருக்க போதுன்னா எஸ், ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல் கேம்பஸில் தான் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சேலத்தில் இருக்குது. ஸோ சேலத்தில் நீங்கள் வந்து படிச்சுட்டு போகலாம். இதில் ரெண்டு பேட்ச் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கண்ணா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச், இன்னொன்று வந்து ஆஃப்லைன் பேட்ச்.
ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நாங்கள் அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம், ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? சில பேர் கேட்கலாம், சார் எனக்கு அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து இன்னுமே கம்மியாக தான் ஃபீஸ் கொடுத்துருக்காங்களான்னு. ஏன்னா ஒரு ஒரு கோச்சிங் ஸ்டூடும் அவங்கவுங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஃபீஸ் வைப்பாங்க. சில பேர் கம்மியாக வைக்கலாம், சில பேர் அதிகமாக வைக்கலாம், அது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல நான் 25,000 கொடுத்துருக்கேன்னா அந்த 25,000 மேலே கண்டென்ட் இருக்கும், அதுக்கான ஒர்த் இருக்க கொடுக்குறோம். ஆஃப்லைனில் வந்து 65,000 வரைக்கும் கொடுக்குறோம். இது ஸ்டார்டிங் இயறதுனால இந்த 65,000 உங்களுக்கு 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு நீங்கள் எழுதணும். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு எழுதுகிறப்போ அதில் என்ன மார்க் வருதோ அதில் 65,000 இன்னுமே உங்களுக்கு ஃபீஸ் ரிடியூஸ் ஆகும். ஸோ ஆஃப்லைன் கொடுத்துருக்கோம், ஆஃப்லைனுக்கு மட்டும் நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் வந்து 25,000 டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபுல் டே கிளாஸஸ் தான். ஓகேங்களா? மார்னிங் 9:30 ஆரம்பித்தா ஈவினிங் 5:00 வரைக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். வெறும் கிளாஸஸ் வச்சுட்டா மட்டும் பத்துமானா அதில் டெஸ்ட் எப்படி நடக்கும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் சொல்லி கொடுக்கப்படும். புக் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துருக்கோம். இதில் புக் ஃபீஸ் அப்படிங்கிறது புக்கோட இதுவும் இன்க்ளூட் ஆகிடும், டெஸ்ட் பேப்பர் சீரீஸும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிடும். டெஸ்ட்னா யூனிட் டெஸ்ட்டு இருக்குது, சண்டே டெஸ்ட்டு, அதாவது ஃபுல் டெஸ்ட்டு இருக்குது. இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்றோம். யாருக்கு அப்படிங்கிறது 7.5% இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. மற்றவங்களுக்கும் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நான் பண்ணித்தரேன். ரைட், உங்களுக்கு கிளாஸ் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராய மதிப்புக்காக இதை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 5:30 உங்களுக்கு ஸ்டடி ஸ்டார்ட் ஆகிடும், ஈவினிங் 10:00 வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களை கைட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த தான் நான் அதிகமாக சொல்லி தருவேன். ஏன்னா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு புது மைண்ட் செட் தான் வருவாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அது தோன்றும். அவங்கள ஃபுல்லாக கைட் பண்ணி அவங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது கூட இருந்து ஃபேக்கல்ட்டியாக நானும் பார்க்க போகிறேன், மற்ற ஃபேக்கல்ட்டியும் பார்க்க போகிறாங்க. ஸோ தட் வந்து இது இந்த வருஷத்துக்கான ப்ராமிசிங் ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அண்டு டெஸ்ட் பேப்பர்ஸ், டெஸ்ட் பேப்பர்ஸ் எப்படி சார் கொடுக்க போகிறோம் அப்படின்னா டெய்லி ஈவினிங் ஒரு டிபிபி கொடுத்துருவோம். ஸோ அந்த டிபிபி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ டெய்லி ஒரு 22 க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரப்போது, அதில் டவுட்ஸ் வரப்போது அது அடுத்த நாளைக்கு உங்களுக்கு அது தெளிவாக சொல்லி கொடுத்தப்படும். நீட் ஃபுல் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வீக்கும் சண்டே சண்டே உங்களுக்கு நடக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாக என்கொயரி பண்ணக்கூடியது ஃபிசிக்ஸ் நீங்கள் எப்படி நடத்துவீங்கன்ட்டு. அதுலேருந்து தெரிய வருது ஃபிசிக்ஸுக்கு கூடுதல் கவனம் வந்து தேவைப்படுது. அப்படி தனிப்பட்ட ரீதியில் தரவங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்போ ஃபிசிக்ஸுக்கு நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுங்களா, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் மட்டுமே தனியாக நடத்தப்படும், அதையும் நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணிக்க முடியும். ரீரிப்பிட்டஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களை வந்து தொடக்கத்து நிலையிலேருந்து கொண்டு வர மாட்டோம். உங்களுக்குன்னு வந்து தனித்துவமான பயிற்சி, தனித்துவமான பயிற்சினா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற வித்து மெத்தடாலஜியை டீச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் லாஸ்ட் டைம் டெஸ்ட் எழுதணும் அவசியம், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. இல்லை சார் நான் மறுபடியும் ஒரு டைம் இனிஷியலேருந்து பிகினர் அட்டன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி செட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம கோச்சிங்கில் வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சுருப்போம். டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷனும் கவர் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் தான் முக்கியமான ப்ராசஸ் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச். இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான கோச்சிங்கும் உங்களுக்கு வழங்கப்படும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும்தான். இன்னும் நீங்கள் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு ப்ராமிசிங் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அட்டன் பண்ணலாம். சரி, ரைட்டு, இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த தொடக்கத்தில் பேசப்பட்ட ஒரு சில நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுத்துது, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் நான் கீழே வந்து டைம் கமெண்டில் டைம் லைன் கொடுத்துருக்கேன், அந்த டைமை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துக்க முடியும். சரி, ரைட், இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போது 2018-19-20 இதுக்கான ரேங்க் தேவைப்படுமானு கண்டிப்பாக தேவைப்படும். எப்பயுமே என்னோடய சஜஷன் மார்க்கெட் பார்த்துக்கங்க, ஆனால் ரேங்க் அப்படிங்கிறத உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ உங்களோட ரேங்க் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ஸ்கோர் கார்டில் பாருங்கள், ரேங்க் கொடுத்துருப்பான் ஆல் இண்டியா ரேங்க்னு சொல்லிட்டு. அந்த ரேங்கை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் போதும். ஸோ அப்போ ஸ்கோர் கார்டில் கூடிய ரேங்கை பாருங்கள். அப்போ இந்த ரேங்க் பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு வருஷமும் கட் ஆஃப் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சரி,
இப்போ 2018 நான் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துட்டேன். இந்த PDF டெலிகிராமில் சேனல் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பதிவிறக்கம் செஞ்சு இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை நான் எப்படி கிரியேட் பண்ண ஆசைப்பட்றேன்னா, ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கும் இது தெரியணும், ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணுற ஸ்டூடெண்ட்க்கும் இது தெரியணும். அதனால் சில நிமிடங்கள் நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கவனிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம MBBS சீட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது, அந்த காலேஜில் 100 சீட் இருக்குது, 100 மருத்துவ இடங்கள் இருக்குது அப்படின்னா, 100 சீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா, அந்த 100 பேர் எப்படி போட்டி போடலாம்? நம்ம இந்தியாவோட இடஒதுக்கீடு முறைப்படி நீங்கள் ரெண்டு வகையில் பிரிஞ்சு வரணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்டூடெண்ட் ஆகும், இன்னொன்று வந்து 85 ஸ்டூடெண்ட் ஆகும். இந்த 85 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள், இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 85 பேர் இந்த 100 இடத்துக்கு போட்டி போடலாம். இதுதான் பாயிண்ட். மீதி இருக்கக்கூடிய 15 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் போட்டி போடலாம். அதே மாதிரி வேறு வேறு மாநிலங்கள், ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், வெறும் 15 மாணவர்கள் மட்டும் இந்த 100க்கு போட்டி போடலாம். அப்போ இந்த 100 சீட்டில் 15 சீட் மற்ற மாநிலங்கள் ப்ளஸ் நம்ம மாநில மாணவர்களுக்கும் போகும், இருக்கக்கூடிய 85 சீட் தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும்தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா இல்லை, இதுக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும், இல்லையா ஸ்டேட் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அடுத்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்டேட் கவுன்சிலிங் போனீங்கன்னா நீங்கள் இந்த 85 சீட்டுகளுக்கும் போட்டிடலாம். இந்த 15 சீட்டுகள் மருத்துவங்களுக்கு யார் போட்டி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ரேஞ்சில். அதுக்கு தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்னா என்னென்னே தெரியுது இல்லை. அகில இந்திய அளவில் எல்லோருமே போட்டி போடக்கூடியது தான், ரொம்ப பெரிய இடங்களுக்கு கிடையாது, 15% தான். இந்த எல்லாத்துக்குமே 15%? எஸ். நீங்கள் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்ட வேண்டியது, இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 15% கண்டிப்பாக நீங்கள் எல்லா காலேஜுக்கும் போராடலாம் இந்த கவுன்சிலிங் மூலமாக. சரிங்க சார், எல்லாத்துக்குமே 15%? இல்லை, சில மருத்துவமனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எய்ம்ஸ்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ், ஆல் இண்டியன் மெடிக்கல் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய இதுலேயும் நீங்கள் பயன்படுத்தலாம், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அண்டு ஜிப்மர்னு சொல்லுவோம், காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் இடம்பெற்றக்கூடிய ஜிப்மர் காலேஜ், இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டிடலாம். எவ்வளோன்னா 100% இடத்துக்கும். இது போக சில காலேஜுகளில் சில பிரிவுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன காலேஜ்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பல காலேஜுகளில் வந்து பார்த்திங்கன்னா 100% இந்தியாவில் கூடிய மற்ற மருத்துவ இடங்களுக்கு, மருத்துவ காலேஜில் வந்து 15% 15% இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போராடலாம். இது மூலமாக ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான விஷயங்களை நீங்கள் காம்படிட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங். அப்போ இப்பேற்பட்ட ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமானா, என்னோடய ஒரு பர்சனல் செஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுங்கிறதுக்கு தான் நான் இத்தனை காணொலிகள் உருவாக்குறேன். சரி, ரைட். இப்போ நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். சரி, இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே தமிழ்நாடு கிடையாது, அகில இந்திய மருத்துவர்களில் எல்லா காலேஜுக்கும் நீங்கள் போட்டி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா காலேஜிலும் இதை நீங்கள் போகலாம். ப்ளஸ் அது போக எல்லா நிகர பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆல் இண்டியாவை தான் சூஸ் பண்ணணும். ஸோ பொதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது 15% எல்லா மருத்துவக் கல்லூரிகளையும், இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எம்எம்சி, சென்னையில் கூடிய எம்எம்சி, இப்போ சேலத்தில் கூடிய மோகன்குமார் மங்களம், ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதில் 15%க்கும், மற்றபடி இந்த எய்ம்ஸ், ஜிப்மா, டீம்டு யூனிவர்சிட்டி, அது வந்து பிஹெச்யூ, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது, அதை நம்மளுடைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணணும், இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வாங்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரைட், அதுக்கான டேட் இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போது அதுக்கு நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ரேங்க் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தோராயமான நாலேஜ். 2018 காலகட்டங்களில் ரவுண்டு 1, ரவுண்ட் 2 மட்டும் இப்போ பார்க்கலாம். ரவுண்ட் 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். ரவுண்ட் 2 10,000 ரேங்க்குள்ளே இருக்க ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு. அது இடபிள்யூ சீட்டுகளுக்கு நம்ம தகவல் கிடைக்கல, அதனால் நான் போடல. ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரேங்க், சொல்ல போனால் 10,410 ரேங்க்குள்ளே இருக்கணும். எஸ்சி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
64,642, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 11,000 அந்த நியர் மார்க் பார்த்துக்கிங்க. எல்லாத்தையுமே டைப் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஜோனுக்குள்ளே சீட் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருந்து அப்ளை பண்ணலாமா, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இதே மாதிரி பாருங்கள், அடுத்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 10,000 இருக்கா, இங்கே 12,000 இருக்கும், 12,000. இங்கே 10,000 இருக்கா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 12,000. இங்கே 64,000 இருக்கா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 73,000 இருக்கும். இங்கே 11,000 இருக்கா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து 11,000 இல்லைக்குண்ணா, இது 1 lakh, இது 1 lakh ரேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா 87, ரைட். இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிபிஎஸ் சீட்டும் இன்க்ரீஸ் ஆனது தான், ரைட். அடுத்த வருஷம் கொஞ்சம் போவோம். இந்த ரேங்க் பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, அதை பாருங்கள். அகெயின் வந்து பாருங்கள், ஜென்ரலுக்கு 12,000 இங்கே 15,000. இடபிள்யூஎஸ்க்கு 2019 11,000, இங்கே 14,000. கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும், ஏன்னா சீட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன்னும் நிறைய ரேங்க் சீட் கொடுக்க முடியும் இல்லையா, புரியுதுல, அவ்வளோதான். 2020 பாருங்கள், இங்கே 13,000, இங்கே கிட்டத்தட்ட 73,000 வந்துச்சு, இங்கே 81,000, இங்கே கிட்டத்தட்ட 87,000, இங்கே 96,000. அப்போ இந்த 1 lakh ரேஞ்சுக்குள்ளே இப்போ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிட்டு தான் இருக்குது, ரேங்க் வைஸில் பார்க்குறப்போ. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சீட்டு வாங்கலாமானா, இது ஒரு புரிதலுக்காக பார்த்துக்கலாம். பட் அடுத்து ஒரு 3 வருஷங்கள் கொடுக்கப்படுறேன். இது பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் நான் காட்டிடுறேன். 2021 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப்ஸ், ட்ரே வேகன்சி, அப்புறம் ஸ்பெஷல் ட்ரே வேகன்சி, எல்லாத்துக்கான ரேங்க் கொடுத்துருக்கேன். மார்க்கை நீங்கள் பார்க்கணுமானா பார்த்துக்கலாம், பட் அது இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது, ரேங்க் தான் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் ஒரு 658 எடுத்திருக்கேன், அவன் ஒரு 638 எடுத்திருக்கான், இது எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, என்னோடய ரேங்க் இவ்வளோ, அவனோட ரேங்க் இவ்வளோனா, அப்போ உங்கள் ரேங்க் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரப்போறீங்க. ஸோ அப்போ ரேங்க் நீங்கள் பாருங்கள், மார்க்கை பார்க்க வேணாம். இங்கே பாருங்கள், இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 13,000 ரேங்க்கில் கிடச்சிருக்கான், அவ்வளோ மார்க்கு 612. இது யாருக்கு பயனாக இருக்குன்னா, நெக்ஸ்ட் இயரை வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சு படிக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மார்க் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மார்க் வச்சு படித்தோம்னா எனக்கு இந்த ரேங்க் வரும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க மார்க்கை பார்க்கலாம். பட் இந்த வருஷம் நீங்கள் கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா மார்க் விஷயம் இல்லை, ஏன்னா முடிஞ்சிருச்சு. சில பேருக்கு மார்க் குறைவாக இருக்கும், கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கலாம், பட் பயப்படாதீங்க, விடாதீங்க, மறுபடியும் படிங்க, படித்து அடுத்த வருஷம் மதிப்பெண்ணை இன்னும் அதிகமாக எடுத்து காட்டுங்க, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 13,000 நம்ம ரவுண்ட் 2 வரைக்கும் எடுத்துக்கலாம், 17,000 வரைக்குமே வந்து சீட் கிடச்சிருக்கு. பட் ரவுண்ட் 1 இதில் கொஞ்சம் சாலிடாக இருக்கும், அதனால் ரவுண்ட் 1 மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன். 13,000 ரேங்க் எடுத்தவங்களுக்குமே சீட் கிடச்சிருக்கு 2021. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2022 கொஞ்சம் சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால 17,000 பேர் வரைக்குமே ரேங்க் வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. அது 2023 பாருங்கள், அதே 19,000 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. சார் எப்படி சார் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, மறுபடியும் சொல்கிறேங்கண்ணா, எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேங்கும் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேருக்கு சீட் கொடுக்க முடியும். அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பிரிவுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்துடலாம். இடபிள்யூ பிரிவுகளுக்கு வந்து தொடக்க காலத்தில் 15,000 கொடுக்கப்பட்டிருக்கு, அடுத்த காலத்தில் 18,000 வரைக்குமே ரவுண்ட் 1 க்ளோஸ் ஆயிருக்கு, அடுத்த காலகட்டத்தில் வந்து 21,000 ரேங்க் வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. அப்போ இந்த வருஷமும் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் மார்க்கை பார்க்க தேவைன்னா, இந்த மார்க் வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இப்போ இந்த என்னோடய இந்த ஃபுல் இந்த மென்டர்ஷிப், இந்த கைடு ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், ரேங்குக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க் வந்து இயர் பை இயராக நமக்கு அது சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்களா, ஓபிஎஸ்சி பாருங்கள், 14,000. சில மாணவர்களுக்கு ஓபிசின்னா என்ன கேட்டகரின்னு தெரியாது. தமிழக அளவில் நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை உங்களோட கேஸ்ட் எம்பிசி, இல்லை டிஎன்சி, இல்லை பிசிஎம், இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்கன்னா ஓபிசின்னு சர்டிஃபிகேட் தான் நீங்கள் இஷ்யூ வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் கூட. அப்போ 2021 14,000 சீட் வரைக்கும், 14,000 ரேங்க் வரைக்கும் ஓபிசி பாருங்கள், அதுவும் அடுத்த வருஷம் 18,000 ரேங்க் வரைக்குமே கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், 2023 லாஸ்ட் இயர் 19,000 வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்போ உங்கள் ரேங்க் 90 இருந்தால் அட்டன் பண்ணலாமா, வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு 78,000 வரைக்குமே இது கிடச்சிருக்கு. எக்ஸாக்ட் சீட் பார்த்துக்கங்க, ஒரு தோராயத்து மட்டும் தான் நம்ம போதுமானது தானே. அப்புறம் 89 வரைக்கும் 2022 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 கிட்டத்தட்ட 1 lakh வரைக்குமே கிடச்சிருச்சு ஆல் இண்டியாவிலே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் சீட்டு ரேங்க் கிடச்சிருக்கு.
நெக்ஸ்ட் இயர் வந்து அது வந்து 1,23,000 வரைக்குமே கிடச்சிருக்கு. அடுத்த வரையும் வந்து 1,41,000 வரைக்குமே இல்லையா? இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் ஜோன் என்ன? நான் இந்த ரேங்கில் இருந்தால் நான் மார்க் போடல பாருங்கள், இதில் கூட நான் மார்க்கை போடல, பிகாஸ் மார்க் தேவையில்லை. அதாவது ஒருவேளை சீட் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் 25,000 ரேங்க்குள்ளே இருக்கீங்க, 25,500 ரேங்க்குள்ளே இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணணும். இடபிள்யூஎஸ் அப்படின்னா 26,500 ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக ஆல் இண்டியா பண்ணுங்கள், சீட் இன்க்ரீஸ் ஆகணும்னு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் பண்ணுங்கள். ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் 25,800 ரேங்கில் இருந்தனா கண்டிப்பாக நீங்களும் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 1,35,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்களும் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுங்கள். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 1,60,000 இருந்தீங்கன்னா அவங்களும் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுங்கள். சரி, இதுக்கு மேலே ரேங்க் தான் நான் அப்ளை பண்ணட்டுமானா? என்னோட வேண்டுதல், நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா உங்களை அஃபோர்டபுள் பண்ண முடியும், எனக்கு அந்த அமௌண்ட் போட முடியும், அதில் ஒரு 500 ரூபா 1,000 ரூபா சொல்கிறான், அந்த டெபாசிட் எல்லாம் பே பண்ண முடியுன்னா தாராளமாக போடுங்க, யாருமே வேணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிரிவில் இருக்க மாணவர்கள் எப்படியாவது அதுக்கான ட்ரையப் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் விஷயம். சரி சார், சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலுக்கு 27,000 வரைக்குமே அப்ளை பண்ணுங்கள், இடபிள்யூஎஸ் 29,000 வரைக்குமே அப்ளை பண்ணுங்கள், ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் 27,500 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 1,55,000க்குள்ளே இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 1,75,000க்குள்ளே வரைக்கும் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய செஷன். அப்போ இந்த மதிப்பெண்களுக்கு தாண்டி அதில் இருக்கக்கூடிய ரேங்க், உங்களோட ஆல் இண்டியா ரேங்க்னு ஒன்று கொடுத்துருப்பான், இதெல்லாம் எங்கே சார் பார்க்கணும்னா ஸ்கோர் கார்டில் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, உங்களோட ஸ்கோர் கார்டில் ரேங்க் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பான் பாருங்கள், உங்கள் மெயிலில் கூட பாருங்கள், 2 டேஸ்க்கு முன்னாடி ரேங்க் ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, அதில் பாருங்கள் உங்களோட ரேங்க் இப்போது ஃபைனலாக 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். எந்த ரேங்க் தான் பார்க்கணும், 2 டேஸ்க்கு முன்னாடி வந்த அந்த ரேங்கை மட்டும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி கூட ரேங்கை பார்க்காதீங்க, இந்த ரேங்கை மட்டும் பாருங்கள், ஏன்னா அதுதான் இப்போது உங்களுக்கு உங்களோட ரேங்க், அதை வச்சு தான் நீங்கள் கவுன்சில் அப்ளை பண்ண முடியும். ரைட், இது வந்து இந்த காணொலி ரொம்ப பெருசாக இருந்தாலும் பல புரிதலுக்கு உட்பட்டிருக்கும், நிறைய ரேங்க் நான் கொடுத்துருப்பேன், கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஒரு ஒரு வருஷம் எவ்வளோ கிடச்சிச்சுங்கிற ஒரு டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பண்ணணும், இதுக்கு மேலேக்கும் பண்ணலாமானா பண்ணுங்கள், பட் ஹோப் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா சில நேரம் இதுக்கு இந்த ரேங்க் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணுறப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஏதாவது ஸ்டூடெண்ட் நமக்கு வெளியே போய் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது, பட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ அவங்க எங்கே வரலாம், தமிழ்நாடு கவுன்சிலிங்கே வரலாம். அப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணி போடுறேன். சில பேர் டவுட் இருக்கும், சார் நான் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணனா ஸ்டேட் வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோர், நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க, 15% இடஒதுக்கீடுக்கு உன்னால் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதில் எலிஜிபிள்னா அதில் போயிடுங்க, இல்லையா அதுக்கு அடுத்த தரவில் 85%க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டுமே சைமன்டேனியஸாக தான் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா இந்த கவுன்சிலிங் நமக்கு சைமன்டேனியஸாக தான் நடக்கும். இது நடந்ததுக்கு அப்புறம் இது நடக்கும், இதோட ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரவுண்ட் 1, இதோட ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரவுண்ட் 2, இப்படி மாறி மாறி தான் நடக்கும். அது இந்த ஒரு காணொலி சொன்னால் புரிதல் கம்மியாக தானே இருக்கும், அப்போ அதுக்குன்னு இன்னொரு வீடியோ போடலாம், நான் ரெடி பண்ணி போடுறேன் டீட்டெயிலாக. இப்போதைக்கு ஆல் இண்டியாவுக்கு யார் தயாராகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் இந்த வீடியோவோட முடிவில் கிடச்சிருக்கும், எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு புரிதல் வீடியோவோட நான் உங்களை வரேன். அதுக்கு முன்னாடி வீடியோ கன்க்ளூட் பண்ணுறது முன்னாடி, நம்ம 1 இயர் பேச்சுலேயும் டெஸ்ட் பேச்சுலேயும் ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்துருச்சு, நான் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன் சார் அப்படின்னா நீங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடம் முடிஞ்சு போனதை விட்டுருங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்டும் முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்க மாட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறது, அதில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்பிக்கையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும். அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், ஓகேங்களா? அதனால் தைரியமாக படிங்க, இந்த வருஷம் அந்த விட்டு போன மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம், சரிங்களா? இந்த PDF வந்து நான் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.